ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். உன் வாழ்விற்கு நல்ல வழி பிறந்து விட்டது என் பிள்ளையே. இதை மனதார கேட்கும் அந்த நொடியே உன்னுடைய சங்கல்பங்கள் அனைத்துமே நிறைவேறிவிடும். நான் உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என் குழந்தையே. நான் அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றித் தரப்போகிறேன். தினமுமே சங்கல்பங்கள் ஏற்கிறாயே. நான் கேட்டது கிடைத்துவிட்டது. நான் ஆசைப்பட்டது எனக்கு நிறைவேறிவிட்டது. நான் பிரார்த்தனையாக வைத்தது எனக்கு அடைந்தே விட்டது என்று தினம் தினம் நீ ஏற்றுக்கொண்டிருக்கும் சங்கல்பங்கள் அனைத்துமே உனக்கு நிறைவேறிவிட்டது. நான் அனைத்தையும் உனக்காக நிறைவேற்றி தரப்போகிறேன். அனைத்தையும் ஏற்றுக்கொண்டும் விட்டேன். ஏனென்றால் நான் ஒருவரை ஏற்றுக்கொண்டு விட்டால் எப்பொழுதுமே அவரை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் அவர் மீது இருந்து கொண்டே இருக்கும். இரவும் பகலும் எப்பொழுதுமே என்னுடைய பார்வை அவர் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன். பிறக்கப் போகும் புது மாதம் முதல் உன் வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களும் நிம்மதிகளும் அற்புதங்களும் ஆச்சரியங்களும் களைக்கட்டப் போகிறது. நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடி ஆடி களைத்து நிற்கப் போகிறாய். இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நாட்களாக காத்து கொண்டிருந்தாயல்லவா, அது நடக்குமா நடக்காதா என்ற குழப்பமே உனக்கு வேண்டாம். நீ நினைத்தது எல்லாமே சர்வ நிச்சயமாக உனக்கு நல்ல விதமாக முடியத்தான் போகிறது. இன்று இரவோடு உன்னுடைய ஆபத்து காலமெல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாக பல நல்ல வாழ்வும் நல்ல நிகழ்வும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உனக்கு அந்த நல்ல நிகழ்வை நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்ததால்தான் இப்பொழுது இது உன் கண்களில் பட்டிருக்கிறது. இந்த சிறப்பான நல்ல நாளில்தான் உனக்கு தேவையானது உன்னிடம் வந்து சேரும் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். ஏற்கனவே அனைத்துமே முடிவு செய்யப்பட்டபடிதான் எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன்படியே இப்பொழுது உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதமும் அதிசயமும் நடக்கப் போகிறது. உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் இன்று இரவோடு முடியப் போகிறது. அந்த நல்ல நிகழ்வு உன் வாழ்வில் நடந்தவுடன் உன்னுடைய கஷ்டகாலம், சோதனையான காலம், வேதனையான தருணங்கள் எல்லாம் உன்னை விட்டு சர்வ நிச்சயமாக விலகிவிடும். இதுநாள் வரை உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் முடிவது செய்வதற்காகவே இந்த நாள் உன் வாழ்வில் வந்திருக்கிறது. இன்று இரவோடு உன்னுடைய கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்துவிடும். சர்வ நிச்சயமாக நடந்தே விடும். எப்பொழுதுமே மற்றவர்கள் கூறுகிறார்கள் என்று உன்னுடைய கருத்தை மாற்ற நினைக்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது இதை செய்தால் அது நிச்சயமாக சரியாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறதோ, அதை அப்படியே செய்துவிடு. எதற்காகவும் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ ஏது சொல்லுவார்களோ என்று உன்னுடைய செயலை மாற்ற நினைக்காதே. நீ செய்யும் செயலெல்லாம் உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையானதாகவும் நன்மை விளைவிக்கும்படியாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள். மற்றவர்களின் பேச்சை எப்பொழுதும் கேட்க நினைக்காதே. மற்றவர்களின் பேச்சை நீ கேட்க நினைத்தால் அப்பொழுது உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்காகத்தான் நீ வாழ வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை உனக்காக உன்னால் நிச்சயமாக வாழவே முடியாது. இந்த நாளை நீ உன் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத நாளாக அமையப் போகிறது. எப்பொழுதுமே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய். அதைப்போல் இன்றும் உன் மனதிற்கு எது நிம்மதி, எது சந்தோஷம் என்று படுகிறதோ அதை மட்டும் செய்துவிடு. இனி இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில் கடந்து வந்த அத்தனை கஷ்டங்களும் போராட்டங்களும் உன்னை விட்டு விலகும் நேரம் எல்லாம் கைகூடி வந்திருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் மற்றவர்கள் கூறுவதை மனதில் வைத்து கொண்டு அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு உனக்கு வரும் சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீயே போராடி கொள்ளாதே.
மனதை போட்டு காயப்படுத்தி கொள்ளாதே. நீயும் காயப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தான் உனக்கு செய்து கொண்டே இருக்கிறேனே. மற்றவர்களை நீ எதற்காக நம்புகிறாய்? உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன் மனதை வேதனைப்படுத்தவும் நீ நன்றாக வரக்கூடாது என்ற சிந்தனையோடும் தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களையே நம்பி அவர்களிடமே போய் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் கூடிக்கொண்டிருக்கிறாய். அப்படி செய்யாதே. முதலில் உன் வாழ்க்கையை பற்றி நினை. உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் யார் நல்லவர்கள், யார் உனக்கு தீங்கு விளைவிக்க எண்ணுகிறார்கள் என்பதை நன்றாக சிந்தனை செய்து, நன்றாக கருத்தை ஆராய்ந்து, பின் அவர்களோடு பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். அதுவே உன் வாழ்வைக்கு நல்லதாக இருக்கும். நான் உனக்காக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் கூறும் பேச்சையும் சொற்களையும் வார்த்தைகளையும் கேட்டு நீயே உன் மனதை காயப்படுத்தி கொள்ளலாமா? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. ஆன எல்லாமுமாக உன் சாயிதேவா நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ வருத்தப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், கலங்க வேண்டும்? உனக்கு அடைக்கலமாக அனைத்திலும் நான் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். நீ தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் உனக்கு திட்டம் போட்டு செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் எதுவுமே ஒரே நாளில் மாறிவிடாது. இதை புரிந்து நடந்து கொள். வெற்றியை அடைய நீ தோல்வியின் பாதையில் செல்லத்தான் வேண்டும். தோல்வியின் பாதையில் பயணம் செய்தால்தான் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றியை அடையலாம், அடைந்தே தீரலாம். வாழ்க்கை அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக வைத்திருக்கிறது, சிலவற்றை சங்கடங்களாக வைத்திருக்கிறது. ஆனால் அனைத்தையும் நீ கடந்து சென்றால்தான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வெற்றிகரமாக முன்னேற்ற முடியும். நீ வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக அடையவும் முடியும். வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வரும். ஆனால் சில வாய்ப்புகள் தான் வாழ்க்கையையே தரும். எனவே வரும் வாய்ப்பை தவறவிட்டு விடாதே. நம்பிக்கையோடு அனைத்து வாய்ப்புகளையும் எதிர்கொண்டு போராடு. நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைவாய். நான் உனக்கு அனைத்திற்கும் உறுதுணையாக இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழவும் நான் விடமாட்டேன். கோபப்பட்டு மற்றவர்களை வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமல்ல. அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமைதான் மிக மிக பெரிது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உயர்ந்து பெரிய மரங்களாய் விருட்சமாய் இருக்கும் மரமெல்லாம் ஏதோ ஒரு நாள் விதைகளாக மண்ணில் விழுந்தவையே. கீழே இருந்துதான் மேலே எழ முடியும். உடனே நினைத்தவுடன் வாழ்க்கை அப்படியே மாறிவிட்டு அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நாம் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நீ நினைத்தால் அது எப்படி முடியும்? எப்பொழுதுமே ஒவ்வொரு படிகட்டாக ஏறி, ஒவ்வொரு படியாக ஏறிதான் கடைசி படியில் அடி வைக்க முடியும். அப்படி போனால்தான் வாழ்க்கை சரிசமமாகவும் சீராகவும் இருக்கும். அதை விட்டுவிட்டு எடுத்த நொடியே நான் முதல் படியில் போய் நிற்க வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியமாகும்? வாழ்க்கையில் யாருக்குமே அது சாத்தியமே ஆகாது. அதுபோலத்தான் நீயும் பல சோதனைகளையும் சங்கடங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் ஒவ்வொரு படியாக கடந்து வந்திருக்கிறாய். இதோ இன்றோடு உன் கஷ்டகாலமெல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. நாளை நீ கடந்து வந்த அத்தனை படிகளையும் உனக்கு வெற்றிப்படியாக மாற்றி அமைக்கும் வேலையை நான் செய்வேன். உன் வாழ்க்கையில் புது புத்துணர்ச்சியை கிடைக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் நான் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன். வெற்றி என்னும் இலக்கை அடைய இன்னும் சில மணி நேரமே. உன் வாழ்க்கை மிக பிரகாசமான நாட்களாக மாறப்போகிறது. இதுவரை நீ பார்க்காத பிரகாசத்தை இனி உன் வாழ்நாளில் பார்ப்பாய். முயற்சி செய்ய தயங்காதே. முயலும்போது உன்னை முட்களும் மிக அழகாக
உன் கால்களை வருடி செல்லும். ஆனால் எப்பொழுதும் முயற்சி செய்ய மட்டும் தயங்கவே தயங்காதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நம் வாழ்க்கை அவ்வளவுதான் வாழ்க்கையே போய்விட்டது என்று உன் வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. தவறாக எண்ணியும் விடாதே. ஏனென்றால் நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது உன் வாழ்வின் தொடக்கமாக இருக்க வேண்டுமே தவிர முடிவாக இருந்துவிடக்கூடாது. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை யோசித்து நான் செய்து கொண்டிருக்கையில் நீயே தவறாக ஒரு முடிவை எடுத்துவிட்டு வாழ்க்கை போய்விட்டது, வாழ்க்கையே வீணாகிவிட்டது என்ற தேவையில்லாத குழப்பமே உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கை என் கையில்தான் பத்திரமாக இருக்கிறது. எதை எப்பொழுது யாரிடம் சேர்க்க வேண்டுமோ அதை அப்பொழுது அவர்களிடம் சேர்க்கும் பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது உன் மனதிற்குள்தான் ஏன் இத்தனை குழப்பம்? மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள் என்ற எண்ணம் எழாத வரை நாமாகத்தான் இருக்கிறோம். மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்ற எண்ணம் வந்துவிட்டால் நாம் நடிக்கத்தான் செய்கிறோம். சில சமயம் வாழ்க்கையே நடிப்பாகி விடுகிறது. யார் பார்த்தாலும் சரி, யார் நம்மை பற்றி நினைத்தாலும் சரி, யார் நம்மை பற்றி குறை கூறினாலும் சரி, உன் வாழ்க்கையை உன் மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும். வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம். ஏனென்றால் நாம் வாழ்கின்ற வாட்கள் மிக மிக குறைவுதான். அதில் வருந்துகின்ற நாட்களே மிக அதிகமாகவே இருக்கிறது. எனவே வருத்தம் கொள்ளாதே. யாரின் முகத்தை வைத்தும் அவர்களின் அகத்தை முடிவு செய்யாதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கத்தான் செய்கிறது. உனக்கு என்ன தேவையோ, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை வைத்து உன் வாழ்வை நீ நிர்ணயம் செய்து கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் மிக பிரகாசமாகவே நீ ஜொலிப்பாய். வாக்கேதான் இந்த சத்திய வாக்குகள் நிச்சயமாக உன் வாழ்வில் பலிக்கும். அதற்கான அறிகுறியை நீயே உணர்ந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உனக்கான அந்த அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். இதோ இப்பொழுதுமே உனக்கான வாக்குகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீயும் போதுமானவரை காத்திருந்து விட்டாய். போதுமானவரை பொறுமையோடு காத்திருந்து விட்டாய். உன் பொறுமைக்கான பரிசு, உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நானே வந்து உன் வேலைகளை உனக்கு முன்பாகவே முடித்து தருவேன். உன்னுடைய கர்ம வினைகளிலிருந்து உன்னை காப்பேன். உன் கர்ம வினைகளிலிருக்கும் வலிமைகளை நான் எடுத்துக்கொண்டு உனக்கு அதற்கான பயிற்சியை, அந்த கர்ம வினைகளால் வரும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இது வெறும் வார்த்தையல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். இனி வரும் காலமெல்லாம் உன்னுடைய கை ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் அவர்களை அறிமுகம் செய்து கொள்ள உன்னை தேடி வருவார்கள். நம் வாழ்க்கையெல்லாம் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியத்துப்பட்டு அதிசயத்து நிற்கப் போகிறாய். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்திவிட்டார் சாயப்பா என்ற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து நிச்சயமாக வரும். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருந்தாயல்லவா? அழாதே என் பிள்ளையே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலையில்லாமல் தயக்கமில்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னாலேயே வடிவமைக்கப்பட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். எட்டு திக்கிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன்.
நீ சிந்தும் கண்ணீர் மட்டும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உன் சாயிதேவா. நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது. நானும் எந்த தீங்கையும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் நான் ஒளியேற்றுவேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் எந்த நொடியும் விட்டு கொடுத்ததே இல்லை. இரவெல்லாம் உன் தலையை வருடி கொடுத்தபடி உன் அருகிலேயே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பு. உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்து கொண்டிருக்கிறாய். இதை இந்த சாயி நிறைவேற்றிவிடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்று விட்டது. உனக்குதான் எத்தனை தொல்லைகள்! இரண்டு பக்கம்தான் இடி வந்து கொண்டே இருக்கிறது போல உணர்கிறாயா? கஷ்டப்படுகிறாயென்றால் அதற்கான சந்தோஷம் கூடிய விரைவில் உன் வாழ்வில் வரும் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே இழந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உன்னிடம் சேர்வதற்கான அத்தனை வேலையையும் நான் இங்கு செய்து கொண்டுதான் இருப்பேன். உன் பூர்வ ஜென்மத்தின் புண்ணியத்தாலே நீ என்னை அடையாளம் கண்டிருக்கிறாய். எனக்கு செய்யும் சேவையின் மூலம் நான் பிரீத்தியடைந்து உனக்கு சேவகம் செய்ய ஆரம்பிப்பேன். உனது நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாக போகிறது. நீ நினைத்ததெல்லாம் கிடைக்கப் போகிறது. கேட்டதெல்லாம் நடக்கப் போகிறது. துன்பத்திற்கும் உனக்கும் நெடுந்தூரம் இருக்கப் போகிறது. அப்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய். நான் உனக்கு உடனடியாக பதில் தருவேன். உன் பெயரை யார் சொன்னாலும் அவர்களுக்கும் உதவி செய்வேன். இவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே கஷ்டத்தை உனக்கு நான் அனுமதித்தேன். ஏனெனில் இந்த மாதிரியான கஷ்டத்தை உன்னை தவிர வேறு யாரும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. உன்னால் மட்டுமே அது முடியும். இந்த துன்ப சுமை தூக்கி இன்ப நிலைக்கு வழிகாட்ட நீ எனக்கு எப்பொழுதுமே தேவை. அதனால் என்னுடைய பிள்ளையே, நான் உன்னை படம் போட்டு கொண்டிருக்கிறேன். திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறேன். மனம் வேதனையாக இருக்கிறதே என்று புலம்பாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. இனி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நடப்பது எல்லாமே நிரந்தரமான நன்மையாக இருக்கும்படி நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். மிக விரைவில் உனக்கான பொன்னான நாள் வந்து கொண்டே இருக்கிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. பொய்க்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். வேதனையாக இருக்கிறதே, கவலையாக இருக்கிறதே, மாற்றங்கள் வரவே இல்லையே என்று புலம்பாதே. அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு தென்படும், புலப்படும். அப்பொழுது உன் முகம் மலரும். அந்த முகம் மலர்வதை பார்க்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் எல்லா நாளும் கவலையை விட்டொளி, உறுதியுடன் இரு. என் பக்தர்கள் துக்கப்படுவதில்லை. ஷீரடியில் கால் வைத்த அக்கணமே உன்னுடைய துன்பத்திற்கு முடிவு வந்துவிட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. என் மேல் நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் நீ நினைப்பது எல்லாமே உன் வசம்தான். மனம் கஷ்டமாக இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளையே, மனம் பாரமாக இருக்கிறது போல உணர்ந்தால், மன வேதனையில் தவித்து கொண்டிருந்தால், உன் மனதில் ஒரு இனம் புரியாத சோகம் நிலைத்து இருப்பது போல உணர்ந்தால், இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நான் கடவுளல்ல, உன் அப்பா. உன்னுடைய தந்தை என்று நீ நினைத்தால் நிச்சயமாக இதை முழுவதுமாக கேள். நான் உன் தந்தை இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக.
வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இரக்கம், இன்பம் துன்பம், மகிழ்ச்சி சந்தோஷம், ஆனந்தம் கோபம், விரக்தி போராட்டம் என்று எல்லாமே கலந்துதானே இருக்கும். அதை லாபகமாக கடந்து வந்தால்தானே உன் வெற்றியின், உன் வாழ்க்கையின் வெற்றியின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதையோ பறிக்கொடுத்தது போல, எதையோ வாழ்க்கையில் முழுவதுமாக இழந்து விட்டதைப் போல, வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல எப்பொழுதுமே இப்படியே இருந்தால் என்னத்தான் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று போல் அமையாது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள், அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. எப்பொழுதுமே அன்பு, எதிர்பார்ப்பு, ஆசை என்று இவையெல்லாம் அளவுக்கு மீறி சென்றாலே கஷ்டம்தான் வரும், வேதனைதான் வரும், மன போராட்டம்தான் மிஞ்சும். எனவே எதிலையுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு.